வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாட்டி கைமனம். பாட்டி கைமனத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிக்கன் உப்பு கறி எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இந்த சிக்கன் உப்பு கறிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். இந்த சிக்கன் உப்பு கறிக்கு பார்த்திங்கன்னா, காஞ்ச மிளகா வெட்டல் ஒரு 10, சின்ன வெங்காயம் 7, இஞ்சி 1 இன்ச், பூண்டு 1-5 பல், கருவேப்பிலை தேவைக்கேற்ப, சிக்கன் 1/4 கிலோ போன்லெஸ்ஸாக எடுத்துருக்கிறேன், சீரகப்பொடி 1 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இந்த சிக்கன் உப்பு கறி நம்ம ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். இதுக்கு நம்ம கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் நமக்கு தேவை. ஸோ முதல்ல ஒரு நல்ல பேனில் நான் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலாக நல்ல ஒரு இரும்பு கடாய், இரும்பு சட்டி இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. அப்போனா தான் நமக்கு சிக்கன் கறி நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகி நல்லா கொஞ்சம் முருகலாக வரும். ஸோ இந்த எண்ணெய் சூடானோன்னே இது கூடயே நான் இஞ்சி பூண்டு இந்த ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிடுறேன். இஞ்சியை நல்லா பொடிச்சு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பூண்டையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி இதை வந்து நம்ம இப்போ ஆயிலில் சேர்த்துட்டோம். ஸோ இது கொஞ்சம் நல்லா ஃப்ரையாகி வரட்டும். ஸோ இந்த இஞ்சி பூண்டு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அடுத்ததாக இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 7 சின்ன வெங்காயம் நான் எடுத்துருக்கேன். 7லேருந்து 8 சின்ன வெங்காயம் நம்ம அதை கொஞ்சம் பொடிசாக வெட்டி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம பெரிய வெங்காயம் ஆட் பண்ண வேண்டாம், சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். இந்த உப்பு கறிக்கு அந்த சின்ன வெங்காயம் தான் நமக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அது கூடவே அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டோம். கருவேப்பிலையும் நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கிறேன். அதுவும் நமக்கு ஒரு அடிஷ்னலாக நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அடுத்ததாக அந்த காஞ்ச மிளகாய் வெட்டலை ஆட் பண்ணிப்போம். இந்த காஞ்ச மிளகாய் வெட்டலை நான் நல்லா கிள்ளி போட்டிருக்கிறேன். ஆக்சுவலாக 10 மிளகாய் வெட்டலையும் நல்லா கிள்ளி போட்டிருக்கிறேன். ஸோ அதுவும் கொஞ்சம் லேசாக வறுத்துக்கிட்டு அடுத்ததாக இது கூட நம்ம போன்லெஸ் சிக்கனை சேர்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம போன்லெஸ் சிக்கன் 1/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். அதை நம்ம இப்போ சேர்த்துடலாம். ஸோ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்ததாக இது கூட நம்ம வந்து உப்பு சேர்க்க போகிறோம். இந்த சிக்கன் உப்பு கறிக்கு நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம். அதுதான் நல்ல உப்பு நமக்கு கொஞ்சம் உரைச்சி கொடுக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதனால் கல் உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கல் உப்பு ஆட் பண்ணிட்டோம். அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த உப்பு கறியோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா, இந்த மிளகாய் வத்தல், சின்ன வெங்காயம், இந்த இதில் தான் இந்த சிக்கன் வந்து வேகும். ஆக்சுவலாக நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் ஆட் பண்ண வேண்டாம். அந்த மிளகா வத்தலும் அந்த சின்ன வெங்காயத்துலேயுமே அது நல்லா அப்படியே குக் ஆகி அது ஒரு சூப்பர் டேஸ்ட் நமக்கு கொடுக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம சீரகப்பொடி 1 டீஸ்பூன் சீரகப்பொடியும் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஆட் பண்ணிட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்தது 20 மினிட்ஸ் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ண வேண்டியதா. பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை ஆகி வந்துருச்சு நல்லா. ஸோ இது இரும்பு கடாய் யூஸ் பண்ணுங்கள். இரும்பு கடாயில் போட்டால் தான் நமக்கு நல்லா ஃப்ரையே ரோஸ்ட் மாதிரி வரும் ஆக்சுவலாக. பாருங்கள், அவ்வளோதான், ஒரு சூப்பரான சிக்கன் உப்பு கறி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சிக்கன் உப்பு கறி நம்ம ரசசாதம் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த சிக்கன் உப்பு கறி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.